ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திமினி டியூபர்ஸ். தனுஷோட அப்பா அவங்க கஸ்தூரி ராஜா இப்போ ரீசெண்டாக 70th பர்த்டே கொண்டாடினாங்க. தனுஷ் அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 20 வருஷம் ஆச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கஸ்தூரி ராஜா அவங்க ஒய்ஃப் விஜயலட்சுமி அவங்க ஸ்மைலிங் ஃபேஸோட இந்த பர்த்டேயை கொண்டாடியிருக்காங்க. தனுங்க தாய் மனசுங்கிற படத்தில் இந்த பாட்டு ரொம்பவே ஃபேமஸ். துது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்க. தனுஷ் அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பாலிவுட், ஹாலிவுட்ல கூட இப்போ கிரேமேன்னு நடித்து அது ஓடிடியில் வெளியாயிருக்கு. நிறையா பேர் நம்மளில் பார்த்துருப்போம். ஜூலை 18 தனுஷோட 30th பர்த்டே செலிப்ரேஷன் 39th பர்த்டே செலிப்ரேஷன் நடந்தது. ஜூலை 30 70th பர்த்டேயை அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா வந்து அவங்க ஒய்ஃப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கலந்துண்டு கொண்டாடினாங்க. இது ஒரு மைல்ஸ்டோன்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டு. செல்வராகவன் அவங்க ஒய்ஃப் கீதாஞ்சலியும் குடும்பத்தோட செல்ஃபியும் போட்டிருந்தாங்க. ஒரே சந்தோஷமாக நல்ல வெகுளியாக சிரித்தபடி தனுஷ் இருந்தார். அந்த ஃபோட்டோக்களை பார்க்கும்போதே இந்த உண்மை உங்களுக்கு புலப்படும். இவங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. அது 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ். பாய்ஸ் யாருன்னா செல்வராகவன், தனுஷ். பெண்கள் யாருன்னா கார்த்திகா தேவி, விமலா, கீதா. ஆக மொத்தம் 4 குழந்தைங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பூஜையை நல்ல விமர்சையாக கொண்டாடினாங்க இவங்க 70th பர்த்டேக்கு. இதை பார்க்க கண் கோடி வேணும்னு கஸ்தூரி ராஜாவே சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காரு. அது ஆனந்த கண்ணீருங்கிறது குறிப்பிடத்தக்கது. தனுஷ் அவங்களுக்கு இப்போ எதிர்பார்க்குற மூவி வந்து நானே வருவேன், திருச்சிற்றம்பலம், வாத்தி. வாத்திங்கிறதுல டைரக்ட் தெலுங்கு மூவி. அவர் எப்படி பண்ணுறாருன்னு எல்லாரும் பார்க்க ஆவலா இருக்காங்க. நம்மளும் இந்த பெரியவங்களுக்கு நம்ம நமஸ்காரங்களை தெரிவிச்சுப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்தூரி ராஜா அவங்க தாய் மனசுங்கிற படத்தில் இந்த பாட்டு ரொம்பவே ஃபேமஸ். துது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? சி யூ சூன்.